அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரெண்டத்தனையாய் பலன் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஏசாயா 61:7 7 ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இரட்டத்தனையாய் பலன் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு பலனை எதிர்பார்த்து இருக்கிறோம். செய்கிற காரியங்களில், செய்கிற தொழிலில், செய்கிற விவசாயத்தில், உழைக்கிற உழைப்பில் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். படிக்கிறோம், படித்து முடித்து வேலையை செய்து சம்பளத்தை வாங்க வேண்டும், படித்ததற்கான பலன், வருமானம், இதை எதிர்பார்க்கிறோம். நிறைய காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பலனை, இந்த பலன் எனக்கு கிடைத்திராதா? ஆரோக்கியத்தை இழந்து வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் ஆரோக்கியம் என்கிற பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். திருமண வயதை கடந்திருக்கிறோம், ஆனால் திருமணம் நடக்கவில்லையே, திருமணம் எப்போ நடக்கும் என்று சொல்லி அந்த பலனை எதிர்பார்த்திருக்கிறோம். உழைத்த உழைப்பு, எடுத்த முயற்சி, அதனுடைய பலனை எதிர்பார்த்திருக்கிறோம், ஆனால் பலனை பெறாமல் இருக்கிறோம். அப்படி தானே? படித்த படிப்பு கேட்ட வேலை இல்லை, வேலை பார்த்த வேலை இட பார்க்கறது இந்த சம்பளம் இல்லை, திருமணமாகி கற்பத்தின் கனி இல்லை, தொழிலில் போதிய வருமானம் இல்லை, பலன் இல்லை. இன்றைக்கு பலனை எதிர்பார்த்து பலனை இழந்திருக்கிற தேவஜனமே, உங்களை பார்த்து என்னாண்டவர் சொல்கிறார், பலன் வருமா? அந்த பலன் எப்படி வருமா? இரட்டத்தனையான பலன் வருமா? ஒரு பலனை கிடைக்காமலே இன்னைக்கு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பலன் கூட கிடைக்காமல் இருக்கிற தேவஜனமே, உங்களை பார்த்து என்னாண்டவர் சொல்கிறார், இரட்டத்தனையாய் பலன் வருமா? சூப்பர், எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து இவ்வளோ வாய் சொல்கிறார், இரட்டத்தனையான பலன் வருமா? சரி, இந்த இரட்டத்தனையான பலன் எப்போ எப்படி யாருக்கு வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு. உங்களுக்கு அழகாக சொல்லப்படுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். வெட்கப்பட்டிருக்கிறீங்களா? அநேக இடத்துல தலை குனிஞ்சு இருந்திருக்கிறீங்களா? ரெண்டு இடத்துல வெட்கப்பட்டீங்கன்னா பலன் மிகுதியா இருக்க போகுது. எவ்வளவு வெட்கப்பட்டீங்களோ அதற்கு இரு மடங்கு உங்களுக்கு பலன் வரப்போகிறது. அப்படின்னா நீங்க வெட்கமடைந்தது நல்லது. வசனம் அழகாக சொல்லப்படுகிறது, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலன் எதுக்கு ஈக்குவலாக வரப்போகுதான், எதற்கு ரெண்டு மடங்காக வரப்போகுதான்? வெட்கம். எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் தலை குனிஞ்சிங்களோ, எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ, அதுக்கு ரெண்டு மடங்கு, அதாவது இரண்டத்தனையாக உங்களுக்கு பலன் வரப்போகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் எங்கெங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ கவலைப்படாதங்க, எங்கெங்கெல்லாம் தலை குறிஞ்சிங்களோ கவலைப்படாதங்க, நீங்கள் எங்கெங்கெல்லாம் வெட்கமடைந்தீங்களோ அதற்கு இரண்டத்தனையான பலனை இன்றைக்கு கர்த்தர் தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிங்க ஆண்டவரே. ஏசாயா 61:7 இந்த 7 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நான் வெட்கமடைந்திருக்கிறேன், நான் தலை குனிஞ்சிருக்கிறேன், நான் அநேக இடத்துல அவமானப்பட்டிருக்கிறேன், என் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களா? தாங்கப்பான்னு சொல்லி அவரை விடாப்பிடியாய் பிடித்து கேளுங்கள்,
கர்த்தர் உங்களுக்கு இரண்டத்தனியான பலன் தருவார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, நாளில் கூட ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்கப்பா. நீங்கள் அடைந்த வெட்கத்துக்கு பதிலாக, உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி யார் யாரெல்லாம் இப்பொழுது வெட்கமடைந்த சூழ்நிலையில், அவமானப்பட்ட சூழ்நிலையில எங்களோடு கூட அந்த ஜபத்தில் இணைந்திருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இரண்டத்தனையான பலனை என் தேவனாகிய கர்த்தர் நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிற ஆண்டவரே. பிள்ளைகள் வடித்த கண்ணீர், பிள்ளைகள் பட்ட பாடு, பிள்ளைகள் பட்ட கஷ்டத்திற்கு இரண்டத்தனையாக பலனை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. இன்றைக்கு உழைக்கிற இடங்களில், இன்னும் பிரயாசப்படுற இடங்களில் பலனை பிள்ளைகளுக்கு யாரும் கொடுக்கறதில்லை. மாறாக வெட்கமும் நிந்தையும் அவமானமும் தான் பிள்ளைகள் சுமந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் கூட அந்த வார்த்தையை கொண்டு பிள்ளைகளை தேற்றி இருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் வெட்கமடைந்து இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அவமானப்பட்டு கண்ணீரோடு கூட இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இரண்டத்தனையான பலனை பிள்ளைகளுக்கு நீங்கள் திரும்ப கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையில் கொடுங்கப்பா. அது பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தில் கொடுங்க. அது பிள்ளைகளுடைய வேலை பார்க்கிற இடத்துல கொடுங்கப்பா. அதையும் பிள்ளைகள் செய்கிற தொழிலில் கொடுங்க ஆண்டவரே. எங்கெங்கே அவமானப்பட்டு, எங்கெங்கே வெட்கப்பட்டு, எந்தெந்த குடும்பத்தில் இருக்கிறாங்களோ, யார் முன்னால் இருக்கிறாங்களோ, அதே இடத்துல பிள்ளைகளை ரெட்ட பலனை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க செய்யுங்கப்பா. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை வெட்கப்படுத்தாதங்க. இந்த நாள் பிள்ளைகள் இரண்டத்தனையான பலனை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாளாக என் தேவனாகிய கர்த்தர் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க செய்ய போறதற்காக நன்றி. ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் மட்டும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதனால் அடைந்த வெட்கத்தை குறித்து கவலைப்படாதங்க. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கேளுங்க. இரண்டத்தனையான பலன் கர்த்தர் தரப்போகிறார். அதை நீங்கள் இன்றைக்கே பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.